வணக்கம் நான் டாக்டர் சிவகுமார் எல்லார் வீட்லேயும் இரண்டு மருந்தை ரொம்ப காமனாக பார்க்கலங்க ஒன்று பேரஸ்டமால் ஜூரத்துக்கும் தலைவலிக்கும் எடுத்துப்போம் ரெண்டாவது ஆன்டாசிட் அதாவது டைஜினோ இல்லை ஜெலிஸிலோ ஏதாவது ஒரு ஆன்டாசிட் கண்டிப்பாக இருக்க தாங்க செய்யும் ஏன் சார் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அடிக்கடி நெஞ்சரிச்சல் வரும் சார் அப்போல்லாம் எடுத்து குடிச்சுப்பேன் அப்படின்னு ஏதோ ஃப்ரிட்ஜிலேருந்து ஜூஸ் எடுத்து குடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க உண்மையிலேயே நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஹார்ட்பேர்ன் அதாவது நெஞ்சரிச்சலையும் எதுக்களிக்கிறதையும் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க கூடாதுங்க நெஞ்சரிச்சல் ஏன் வருது அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அதை எப்படி வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் உணவு முறை மாற்றத்தினாலையும் சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு உணவை வாயில் மென்று திங்கும்போதே செரிமானம் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மென்னு தின்ன உணவு வாயிலிருந்து வயிற்றுப்பகுதிக்கு உணவு குழாய் மூலமாக போகும் இங்கே வயிற்றுப்பகுதிக்கும் உணவு குழாயும் சேர்ற இடத்துல தசைகளால் ஆன லோவர் ஈசோஃபிஜில் ஸ்பிங்டர் அப்படிங்கிற ஒரு வேல்வு இருக்குது ஒரு கேட்டு மாதிரி வச்சுக்கோங்க இதோட மெயின் வேலையே என்ன தெரியுமா வயிற்றுப்பகுதிக்கு நுழைந்த உணவு மீண்டும் உணவு குழாயில் நுழையாமல் தடுக்கிறது தான் இது எதுக்கு இப்படி இந்த மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரிங்களேன் சப்போஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த வேல் அந்த கேட் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு லிட்டர் தண்ணி குடித்தேன் அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டு குமிஞ்ச உடனே திரும்பவும் வயிற்றுப்பகுதியிலேருந்து வாய் வழியாக பாதி லிட்டராது வந்துடும் அதனால் வயிற்றுப்பகுதிக்கு எந்த ஒரு உணவு போனாலும் மீண்டும் உணவு குழாய்க்குள் வரக்கூடாது அதனால் தான் லோவர் ஈசோஃபீஜல் ஸ்பிரிங்டர் அப்படிங்கிற ஒரு தசைகளால் ஆன ஒரு ஸ்பிரிங்டர் அங்கே இருக்குது இப்போ வயிற்றுப்பகுதிக்கு போன உணவு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் அது அங்கே இருக்கும் சரிமானத்துக்காக அங்கே இருக்கும் அங்கே இருக்கும்போது அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான அமிலத்தோட அந்த உணவானது மிக்ஸ் ஆகும் சப்போஸ் சில பேருக்கு இந்த கேட் இந்த வேல்வானது அந்த லோவர் ஈஸ்வீஜில் ஸ்பிங்டர் அப்படிங்கிற ஒரு வேல்வானது ஒழுங்காக வேலை செய்யலை இந்த தசைகளெல்லாம் தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாமல் இந்த அமிலத்தோடு மிக்ஸான உணவானது உணவு குழாயில் நுழைஞ்சு வாய் நோக்கி வரும் இதனால தான் சில பேருக்கு ஹார்ட் பேர்ன் ஆசிட் ரிஃப்ளெக்ட் அதாவது நெஞ்சு எரிச்சல் எதுக்களிப்பு வர்றதுக்கு காரணமாக அமையுது இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை தான் நம்ம கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது யாருக்கெல்லாம் ஒரு வாரத்திற்கு இரண்டு இல்லை அதற்கு மேலே வந்தாலோ அதற்கு பேர் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின் அதாவது ஜிஇஆர்டி யாராருக்கெல்லாம் இந்த ஜிஇஆர்டி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் காரணம் ஒபிசிட்டி ஆமாங்க உடல் பருவன் அதுலேயும் தொப்பை அதிகமாக இருந்தால் இந்த ஜிஆர்டி வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இரண்டாவது ஓவர் ஈட்டிங் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் வரும் மூன்றாவது ஸ்மோக்கிங் புகை பிடிக்கிறதுனாலையும் வரும் நான்காவது அல்கஹால் ஐந்தாவது காஃபி ஆமாங்க காஃபி அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த ஜிஆர்டி வரக்கூடும் ஆறாவது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஏழாவது ஓல்டர் ஏஜ் அதாவது எப்போதுமே இந்த வயதானவங்களுக்கு இந்த தசை தளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப காமன் அதனால் இந்த ஜிஆர்டிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் எட்டாவது ப்ரெக்னென்சி இந்த ப்ரெக்னன்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த குழந்தை வளர வளர வயிறு பெருசாகும் அதனால் இந்த வயிற்றுப்பகுதிக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்ருக்கும் அதனால் அவங்களுக்குலாம் அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வரும் இதே காரணத்தில் தான் அங்கே உடல் பருமனும் இந்த உடல் பருமனில் இந்த தொப்பை அதிகமாக இருக்கு அவங்களுக்கும் இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா வெயிட்டினால் இந்த வயிற்று பகுதிக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அவங்களுக்கும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன் இப்போ யாராக இருக்கலாம் ஜிஆர்டி வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ ஜிஆர்டி வந்தால் நம்ம உடம்பில் என்ன அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நம்பர் ஒன் ஹார்ட் பேர்ன் அதாவது நெஞ்சு எரிச்சலுங்க நெஞ்சு எரிச்சல் மட்டும் சில பேருக்கு இருக்காது செஸ்ட் பெயினே இருக்கும் அதாவது நெஞ்சு வலியே இருக்கும் நெஞ்சு வலி ரெண்டு கண்டிஷனில் ரொம்ப காமனாக பார்க்கலாம் ஒன்று கார்டியாக் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த ஜிஆர்டி தான் இருக்கும் இரண்டாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது எது எதுகளிப்பு எது கழிப்பு வர்றதுனால சில பேருக்கு வாயில் அமிலத்தன்மையான ஒரு டேஸ்ட்டு கூட ஃபீல் பண்ணுவாங்க சில பேருக்கு வாய் துர்நாற்றம் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூன்றாவது இருமல் நான்காவது தொண்டை கரகரக்கிற மாதிரி இருக்கும் ஐந்தாவது வாமிட்டிங் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கலாம் ஆறாவது ஆஸ்மா கூட வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் இந்த அறிகுறிகள் தான் நீங்கள் சொன்ன அறிகுறிகள் தான் எனக்கு தெரியுமே ஏன்னா இதெல்லாம் எனக்கு வருதே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அதான் நான் வச்சுருக்கேன் ஆன்டாசிட் வீட்டில் அதை எடுத்து குடிச்சாவே போய்டு சார் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடும் சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஆன்டாசிட் குடிக்கிறது மூலமாக இந்த அறிகுறிகளை தான் சரி செய்கிறீங்களே தவிர அந்த ஜிஆர்டியர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸை சரி செய்கிறது இல்லை இதே போக்கில் அதாவது நீங்கள் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது ஆன்டாசிட் குடிக்கிறீங்க ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது ஆன்டாசிட் குடிக்கிறீங்க இதே காலப்போக்கில் போனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் சாப்பிட்டு முழுங்கும்போது முழுங்க முடியாமல் போகலாம் அதாவது கூட ஏற்படலாம் இல்லை அப்படின்னா ஈசோஃபேஜல் அடினோ காசினோமா அப்படின்னு ஒரு கேன்சரில் கொண்டு போய் கூட முடியலாம் அதனால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்தால் அதாவது ஜிஆர்டி இருந்தால் ஆன்டாசிட்லே காலத்தை ஓட்டலான்னு தயவு செய்து எண்ணாதீங்க உடனே டாக்டர் அணுகி எதனால் வருது அப்படிங்கிறத காரணத்தை கண்டுபிடிங்க இந்த ஜிஆர்டியை இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் முடியும்படி செய்யாமல் சிம்பிளாக நம்ம வீட்டிலையே உணவு முறை மாற்றத்தினாலையும் வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கை முறை மாற்றம் வாழ்க்கை முறை மாற்றத்தில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நம்ம உடல் பருமனை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் அதுவும் சென்ட்ரல் ஒபிசிட்டி அதாவது தொப்பை அப்படிமாங்கள அந்த தொப்பையை குறைச்சாதான் ப்ரெஷர் கம்மியாகும் அதாவது வயிற்றுப்பகுதிக்கு போகிற ப்ரெஷர் கம்மியாகும் அதனால் இந்த ஆசிட் ரிஃப்ரெக்ஸும் குறையும் இரண்டாவது நம்ம ஈட்டிங் ஹேபிட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுங்க எப்போதுமே வயிறு முட்டை சாப்பிடாமல் ஒரு அரை வயிறோ முக்கால் வயிறோ அதோடு நம்ம உணவை நிறுத்திக்கணும் வயிறு முட்டை சாப்பிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் அவசரமாக ஃபாஸ்ட்டாக சாப்பிடாம மெதுவாக சாப்பிட்டா நல்லது சாப்பிட்ட உடனே படுக்காமல் குறைந்தபட்சம் இரண்டு இல்லை மூன்று மணி நேரமாவது கழித்து தான் நம்ம படுக்கணும் படுக்கிறதுக்கு முன்னாடி மைல்டு வாக்கிங் அதை சாப்பிட்ட உடனே மைல்டு வாக்கிங் போகிறது நல்லது ஆனால் விக்ரஸ்ஸாக எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் செய்யாதீங்க மூன்றாவது என்ன அப்படின்னம்னா படுக்கும்போது நம்ம வயிற்றுப்பகுதியோட தலைப்பகுதி கொஞ்சம் ரைஸாக பார்த்துக்குங்க அதை எப்போது எலிவேட்டட் பொசிஷனில் பா படுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நான்காவது ஸ்மோக்கிங் அண்ட் அல்கஹாலை கண்டிப்பாக விட்டே ஆகணும் ஏன் அப்படின்னா ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் சரி அல்கஹா இருந்தாலும் சரி அதில் இருக்க கெமிக்கல் இந்த லோவர் ஈஸோஃபேஜில் ஸ்பிங்டரை ரிலாக்ஸ் பண்ணிவிடும் இந்த மசிலை ரிலாக்ஸ் பண்ணிவிடும் அதனால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாகவே நடக்கும் ஐந்தாவது ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணியே ஆகணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுமோ அந்தந்த விஷயங்களை தயவுசெய்து பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லை மியூசிக் கேளுங்க வாக்கிங் போங்க இல்லை புக்கு படிங்க எந்த விஷயலாம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த விஷயத்த செய்யுங்க உணவு முறை மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த உணவு முறை மாற்றத்தை ரெண்டாக பிரிக்கிறேங்க அதாவது உணவுகள் எதெல்லாம் ஜிஆர்டிக்கு எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறத ஒன்றை பிரிக்கிறேன் எதெல்லாம் எடுத்துக்கலாம் எந்தெந்த உணவெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லது அப்படிங்கிறத இன்னொன்றா பிரிக்கிறேன் ஃபஸ்ட்டு எந்தெந்த உணவெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிஇஆர்டிக்கு கூடாத உணவுகள் நம்பர் ஒன் காஃபிங்க பொதுவாகவே காஃபி நல்லது தான் ஆனால் டூ மச் ஆஃப் காஃபி எடுத்துக்கிறது ஜிஆர்டிக்கு கெடுதி இரண்டாவது ஃப்ரைடு ஃபுட் ஆர் ஃபேட்டி ஃபுட் அதாவது வறுத்தது இல்லை கொழுப்புள்ள உணவு எடுத்துக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இது இரண்டுமே பகுதியில் செரிமானத்துக்காக ரொம்ப நேரம் இருக்கும் அதனால் இந்த கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் வர்றது ரொம்ப காமனாகவே இந்த இரண்டு உணவுலேயும் காணப்படும் மூன்றாவது காரம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அது சில்லி பெப்பர் அதிகமான சேர்த்த உணவுகளை எடுத்துக்கக்கூடாது நான்காவது அசிடிக் ஃபுட்டை எடுத்துக்காதீங்க குறிப்பாக சிட்ரஸ் அதாவது எழுஞ்சாமலை சேர்த்த உணவுகளை எடுத்துக்காதீங்க டொமேட்டோ தக்காளி தாங்க தக்காளி அப்படிங்கிறது ஒரு அசிடிக் உணவு தான் குறிப்பாக தக்காளியை சாஸாவோ இல்லை தக்காளி சூப்பாவோ எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஆனியன் சேர்த்துக்கிறத குறைச்சிக்கங்க நைந்தாவது கார்பனேட்டட் ட்ரிங்க் அதாவது கொக்கோ கோலா பெப்சி சவனப் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்காதீங்க ஜிஆர்டி இருந்தால் எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னா நம்பர் ஒன் நாரிச்சத்து மிகுந்த உணவுகள் உதாரணத்துக்கு ஓட்ஸ் ப்ரவுன் ரைஸ் காய்கறி வகைகளை பார்த்துட்டிங்க அப்படின்னா கேரட் பீட்ரூட் ப்ரக்கோலி காலிஃப்ளவர் ஸ்வீட் பொட்டேட்டோ நம்பர் டூ அல்கலைன் உணவுகளை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு பனானா ஆப்பிள் பியர்ஸ் நட்ஸ் வகைகளும் எடுத்துக்கலாம் மூன்றாவது வாட்ரி ஃபுட்டை எடுத்துக்கணும் அதாவது நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது உதாரணத்துக்கு குக்கும்பர் வாட்டர் மெல்லன் கேஸ்ட்ரிக் ஈசபிஜல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அதை வந்து ஜிஆர்டி எதனால் வருது அதை எப்படி சிம்பிளாக சரி செய்யறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது ஒருத்தர் உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கார் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறாரு ஆனால் நீங்கள் அவரை ஆடு மாடுவோட மோசமாக ட்ரீட் பண்ணுறீங்க இது நியாயமாக நியாயமே கிடையாது அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும் நம்ம உடம்பு நமக்காக உழைக்க தயாராக இருக்கும்போது அதை நம்ம கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கிறது நம்ம கடமைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்